தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 34 மற்றும் 38 39. நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதி அல்ல, வாழையே கொணர வந்தேன். தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். தம் என் பொருட்டு தம் உயிரை இழப்பாரோ அதை காத்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் 4 நூற்றாண்டுகளில் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவுக்காக மரித்தல் என்ற நடைமுறை இருந்து வந்தது. அதற்கு பிறகு கிறிஸ்துவ மதம் அரச மதமாக கான்ஸ்டன்டைன் என்ற அரசனால் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அந்த சமயத்திலே காட்டுக்கு சென்று வாழ்வது என்பது முறையாக இருந்தது. பிறகு திருச்சபையின் சட்டங்களை பிசகாது கடைப்பிடிக்க வேண்டும் என்ற முறையானது வந்தது. இப்போது சீடர் என்பவர்கள் ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக உழைப்பதிலும் நீதியின் சார்பாக வாழ்வதிலுமே அடங்கியுள்ளது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கின்றார், இந்த உலகத்திற்கு நான் எதற்காக வந்தேன்? சமாதானத்தை கொடுக்க அல்ல, வாழையே எடுக்க வந்தேன் என்று சொல்கின்றார். எதிர்ப்புறமாக சொல்லுவதை போன்று தெரிகின்றது. வாழை எடுக்க வந்தேன், ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குவதை போன்று தெரிகின்றது. ஆனால் இல்லை என்பார்ந்தவர்களே, அமைதியாக என்று சொல்கின்ற பொழுது எதையும் கண்டுகொள்ளாது, எதை பற்றியும் கவலைப்படாது, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்ற ஒரு மனோபாவத்தோடு வாழ்வதுதான் அமைதியான ஒரு நிலை. அந்த அமைதியான ஒரு நிலையை வாழ்வதற்காக நான் வரவில்லை, மாறாக உண்மைக்காகவே வாழ வந்தேன், வாழையே எடுக்க வந்தேன், உண்மைக்காக கஷ்டப்பட வந்தேன், உண்மையை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லி, என்னை பின்பற்ற விரும்புபவன் தன்னையே மறுத்து சிலுவை சுமந்து கொண்டு வரட்டும். யார் தன்னுடைய உயிரையை இழக்க முன்வருகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று தெளிவாக சொல்கின்றார். இங்கு அவர் குறிப்பிடுவது என்னவென்றால், எனக்கென்ன என்ற ஒரு மனநிலையை விட்டுவிட்டு எல்லோர் மீதும் அக்கறை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். மற்றவர்கள் வாழ்வதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் என்று சொல்லி ஒவ்வொரு சீடர்களும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இதற்காக வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி கொண்டு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக உயிரையும் கொடுக்க முன் வர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்தி, ஏனோதானோ என்று இருந்துவிடக்கூடாது, அமைதியாக இருந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது வேடிக்கை பார்ப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. மற்றவர்களுக்கு அநீதி நடக்கின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. மற்றவர்களால் தீங்குகள் இழைக்கப்படுகின்ற பொழுது அதை பார்த்து வேடிக்கை கொண்டிருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. மாறாக ஓடோடி சென்று அக்கறையோடு உதவி செய்பவர்களே, உண்மைக்காக தங்களுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிப்பவர்களே உண்மை கிறிஸ்தவர்கள் என்று தெளிவுபடுத்தி ஆண்டவர் இயேசு வாழ்ந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வீட்டை சுற்றிலும் தூதர் கூட்டம் வேண்டும். ஆண்டவரே, அந்த தூதர் கூட்டத்தின் வல்லமையினாலும் கிருபையினாலும் நான் வெறும் வேடிக்கை பார்க்கின்ற மனிதனாக வாழ்ந்து விடாது, மற்றவர் மீது அக்கறை கொண்டுள்ள ஒரு நல்ல சீடனாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, சிலுவை சுமந்து கொண்டு வருபவனாக, என்னுடைய உயிரையும் அர்ப்பணிக்க தயாராக இருப்பவனாக நான் வாழ வேண்டும். அதே சமயத்தில் எந்த தீங்குகளும் தீய சக்திகளும் எங்களை அணுகாத வண்ணம்
பாதுகாத்தலும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, இன்று யாருக்காக, எந்த அன்பியங்களுக்காக, எந்த மக்களுக்காக ஜெபிக்கின்றோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.